ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவல் பார்க்கிறேன். என்ன தகவல் பார்க்கிறேன்னா, தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஜமா பந்தியை பற்றி விரிவான தகவல்களும், அதில் என்னென்ன நம்ம மனுக்கள் கொடுக்கலாம், அது எப்படி கொடுக்கணும், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற குறித்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதவித்துறை, அரசு விளையாட்டு கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். தற்போது தமிழகத்துல வந்து ஜமா பந்தின்னு சொல்லி வருவாய்த்துறையினால ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு முகாம். இதனுடைய கிஸ்டி என்ன, இதுல என்னென்ன மனுக்கள் கொடுக்கலாம், அது குறித்து விரிவான தகவல் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த தேதியில நடக்கும், அது எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட்டுக்கு போயிட்டு, அதை உங்கள் மாவட்டத்தினுடைய பெயர் போட்டு .nic.in போட்டு, இதில் மேலே டாப் கார்னரில் நோட்டீஸஸில் போயிட்டு, அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனா மீடியா கேலரியில் போயிட்டு, ப்ரெஸ் ரிலீஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜமா பண்டிகை பற்றிய தகவல்களை அவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க. எந்த தேதியில் நடக்கு, எந்த தேதியில் நடந்துட்டுருக்கு, அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த அரசினுடைய அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் இதை அப்டேட் பண்ணிப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு என்னுடைய நண்பர் வந்து அவங்க மாவட்டத்தில் நடக்கிறது எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து 1433 பசிலி ஆண்டிற்கான இந்த ஜமா பந்தி வந்து தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை ஒரு கண்டென்ட்டாகவும் ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாரு. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கண்டென்ட்டை பார்க்க இருக்கிறோம். ஜமா பந்தி, கொரோனா பீரியடில் வந்து ஜமா பந்தியை மக்கள் நேரில் போய் கொடுக்க முடியாதனால அந்த டைம் வந்து நம்ம ஜிடிபி போர்ட்டல்லே ஜமா பந்தின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மனுக்கள் எல்லாம் ஆன்லைனில் வாங்கி ஒரு சில தீர்வுகள் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது வந்து நேரில் தான் நடந்துகிட்ருக்கு, ஆன்லைனில் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க தவிர நம்ம ஆன்லைன் வழியாக எந்த மனுக்களும் கொடுக்க முடியாது. தற்பொழுது தமிழக தாலுக்காக்களில் இந்த ஆண்டுக்கு தொடங்கி நடைபெற்று வரும் ஜமா பந்தியை பற்றிய சில தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஜமா பந்தி ஆண்டு வந்து மே ஜூன் மாதத்தில் வருவாய்த்துறையினரால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை ஆடிட், அதாவது ஆடிட் முறையாகும். இம்முறை ஜமா பந்தி என்ற பெயரால் இந்தியாவை ஆண்ட பிரித்தானியர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த வருவாய் தீர்வத்தில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். குறிப்பு, நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அரசு இசேவையத்தில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யக்கூடியதாக இருப்பின் கட்டாயம் பதிந்த பின் ஜமா பந்தியில் கொண்டு கொடுங்க. கிராம மக்கள் தாங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமை பட்டா, சிட்டா அடங்கல் தங்கள் பெயருக்கு மாற்ற ஆன்லைனில் பதிந்து கொடுங்கள். மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம். கல்வி, குடிநீர், நீர்ப்பாசன வாய்க்கால், மயான வசதி, கழிவுநீர், சக்கரை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் முறையிடலாம். சொந்த வீட்டு மனை இல்லாதவர்கள் இலவச மனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம். வீட்டு மனை மட்டுமுடையவர்கள் வீடு கட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம். கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற உதவிகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம், இலவச அரசு காப்புறுதி அட்டை, வறட்சி நிவாரண நிதி கோருதல் தொடர்பாக ஆன்லைன்ல மனுக்களை பதிந்து கொடுங்க. இதில் விவசாய நில பட்டா மாறுதல் கோரி, நத்தம் பட்டா மாறுதல் கோரி, வீட்டு மனை பட்டா மாறுதல் கோரி, நில அளவை செய்யக்கோரி, நில உட்பிரிவு கோரி மனு செய்யலாம். இந்த ஜமா பந்தியில பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பத்துடன் கிரைய பத்திரம், மூலப்பத்திரம், வில்லங்க சான்றிதழ் இணைத்து வழங்கினால் அனைத்து ஆவணங்களும் கிராம கணக்கும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பட்டா மாறுதல் செய்யப்படும். வீட்டு மனை இல்லாதவர்கள் இலவச வீட்டு மனை கேட்டும், விவசாய நிலம் இல்லாத ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் இலவச நிலம் கேட்டும் விண்ணப்பிக்கலாம். ஜமா பந்தியில் எல்லா அதிகாரிகளையும், எல்லா அலுவலர்களையும் ஒரே நாட்களில் சந்திக்கலாம். சாதாரண நாட்களில் அப்படி பார்க்க முடியாது. அதாவது உங்களுக்கு ஊருக்கான ஜமா பந்தி எந்த இடத்துல நடக்கும், அங்கே பிஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், அதுபோக இன்னும் வேற மற்ற பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடப்பாக முடிந்து உங்களுக்கு தீர்வுகள் விரைவாக கிடைக்கும் இந்த ஜமா பந்தியில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு.
ஜமாபந்தியில் நம்முடைய மனுக்கள் கையெழுத்தாக வேண்டிய ஒவ்வொரு டேபிளுக்கும் உடனுக்கு உடனே நகர்ந்துவிடும். மற்ற அலுவல்கள் நாட்கள் போல் மற்ற நார்மல் டேஸ்ல இருந்து அவ்வளோ ஸ்பீடப் இருக்காது. இந்த டேஸ்ல வந்து ஏன்னா அவங்க அந்த பர்டிகுலர் 30 டேஸ் அந்த 15 டேஸ்க்குள்ள அவங்க வந்து இந்த மனுக்கள் எல்லாத்தையும் தீர்வு முடிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க மேலேருந்து. அதை அழுத்தம் கொடுத்து விரைவாக முடித்து கொடுங்கன்னு சொல்லி. ஜமாபந்தியில் பொதுமக்கள் பணிகள் மட்டுமே முதன்மை பணி. பிற அலுவல் நாட்களில் வேறு வேறு பணி சுமைகள் இருப்பதால் மூழ்கி அவங்க வந்து வேற ஒர்க்கெல்லாம் இருக்கும். இந்த ஜமாபந்தி பீரியடில் வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு அவங்க தீர்வு கொடுக்கறதுக்காக நல்ல முயற்சி எடுப்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் மாவட்டத்துக்கு எங்கே நடக்குன்னு எந்த இடத்து தேதியில் நடக்கு எங்கே நடக்குன்னு சொல்லி பார்த்து மனுக்களை கொடுங்க. ஜமாபந்தியில் வரும் மனுக்களுக்கு கையொட்டு தொலைகள் இருக்காது. அது நார்மல் டேஸ்லனா அப்படியே டிலே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதாவது நம்ம பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஜமாபந்தியில் அவங்க ஆன் டைமில் அந்த க்ளோஸ் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். ஏழை விவசாயிகளுக்கு போக்குவரத்து அலைச்சல், அதிகாரிகள் நேரடி ஆய்வு போன்ற நேர பண விரயங்கள் குறையும். ப்ரோ ஆக்டிவ் அசெட், அதை நிறைய சொத்து வச்சுருக்கவங்கலாம் ஒவ்வொரு தடையாக மனு பஞ்சு கொடுக்கறத விட இந்த மொத்தமாக அந்த ஜமாபந்தியில் பஞ்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. தமிழகத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் அதை ஏதாவது ஒரு 10 நாட்கள் வந்து ஜமாபந்தி நடக்கும். சனி ஞாயிறு திங்கள் அரசு விடுமுறை நாட்களில் ஜமாபந்தி நடக்காது. ஆனால் திங்கள் வந்து மண்டே பெட்டிஷன் கலெக்டரேட்டில் நடக்கும், சனி ஞாயிறுலையும் நடக்காது. மற்ற நாட்களில் வந்து ஜமாபந்தி ஒவ்வொரு கிராமம் வரையும் ஒவ்வொரு டேட்டில் இல்லை 3-4 கிராமங்களுக்கு ஒவ்வொரு டேட்டா உங்கள் தாலுகா ஆஃபீஸில் மோஸ்ட்லி நடக்கும். இந்த ஜமாபந்தியை பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு தெளிவான காணொளி வந்து வெளியிட்டிருக்கேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது நல்லா ரீச் ஆச்சு, அது நல்லா கண்டு. இதை விட தெளிவாக அதில் இன்னும் இது வந்து பிபிடிஜி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த வீடியோவில் வந்து நான் நேர்லேயே பேசியிருப்பேன். அதனுடைய லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இன்னும் ஜமாபந்தியை பற்றி கூடுதல் தகவல் வந்து இப்போ இதில் உங்களுக்கு ஷோ பண்ண இருக்கிறேன். என்னென்னா இது எப்படி இதனுடைய வரலாறு எப்படி இது இதில் வந்து ஜமாபந்தியில் பசிலி ஆண்டுன்னு சொல்லி ஒரு வேட எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். பசிலி ஆண்டுனா ஒரு பசிலி ஆண்டு என்பது ஆங்கில வருடத்தில் ஜூலை 1 ஆரம்பித்து ஜூன் 30 அன்று முடியும். அதனால தான் இந்த ஜூன் 30க்குள்ளே இந்த ஜமாபந்தி எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கும் அந்த இயர் எண்டு முடிகிறதுனால விரைவாக முடியும், உங்களுக்கு மனுக்களுக்கு தீர்வு விரைவாக கிடைக்கும். இந்த ஒரு வருடத்தில் 2 விவசாய பருவ காலங்கள் இருக்கும். 1 கரீப் பருவம், இன்னொன்று குறுவை சாகுபடி, மற்றொன்று ராபி எனப்படும் சம்பா சாகுபடி. இந்த இரண்டும் விவசாய காலங்களிலும் என்னென்ன பொருட்கள் எந்த அளவில் உற்பத்தி செய்யப்பட்டன என்பதை அறிந்து அவற்றின் அடிப்படையில் அந்த வருட நிலவரி வசூலிக்கப்படும். வரலாறு, இது வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டனா முகலாயர் ஆட்சியில் நிலவரி வசூலிக்கும் காலத்தில் பசிலி எனப்படும். இது பாரசீக மொழி சொல்லாகும். இதற்கு தமிழில் அறுவடை காலம் எனப்படும். அறுவடை முடிந்த பிறகு வசூலிக்கப்படும் நிலவரியை பசிலி என்ற ஆண்டு கணக்கில் வசூலிப்பார். தமிழ்நாட்டில் பெயர் மாற்றம், இது வந்து தமிழ்நாட்டில் பசிலி ஆண்டு என்ற சொல் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறைகள் மட்டுமே பயன்படுத்துகிறது. தமிழ் வளர்ச்சித்துறையானது தனது சுற்றறிக்கையில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வருவாய்த்துறைகள் இனி பசிலி என்பதற்கு பதிலாக வருவாய் ஆண்டு மற்றும் நிலவரி ஆண்டு என குறிப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஜமாபந்தி பசிலி ஆண்டின் முடிவில், அதாவது ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் வட்டங்களிலும் நடைபெறும் ஜமாபந்தி எனும் வருவாய்த்துறை குறை தீர்ப்பாயம் கூட்டத்தில் நிலவரி கணக்கு, பட்டாச்சிட்டா அடங்கல் போன்ற கணக்குகளை தணிக்கை செய்து சரிபார்ப்பர். பொதுமக்கள் உங்களுடைய நில பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மனு கொடுக்கலாம். இதில் முக்கியமாக உங்களுக்கு நான் அதில் சொல்ல வேண்டிய இது வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் நிறைய எடுக்கும். இந்த கால்குலேஷன் இயர் மட்டும் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். பசிலி ஆண்டு அலு இப்போ வந்து 1433 நடந்துட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2000 to 2021 ஆண்டில் வந்து பசிலி ஆண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1410 சொல்லுவாங்க, அதாவது 590 கழிச்சிட்டு. இப்போ நடந்துட்டு இருக்குது 1433, அதாவது 2023-24 நிதியாண்டில் நடப்பதுனால 2023 590 கழிச்சா 1433 பசிலி ஆண்டு. கால்குலேஷன் வந்து இந்த ஜூனோட அந்த இயர் முடியுது. ஸோ 2023-24 உள்ள ஆண்டு தான் நம்ம. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாருந்தா 2024-25, நம்ம நார்மல் ஆண்டுன்னு சொல்கிறாருந்தா 2024 சொல்லுவோம். பசிலி ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த ஜூன் 30 வரைக்கும் நடக்கிறது வந்து 2023 தான். ஸோ அதில் 590 கழிச்சா 1433 இந்த பசிலி ஆண்டு.
ஸோ உங்கள் பகுதிகளில் என்னைக்கு நடக்குன்னு சொல்லி விரைவாக அறிந்து கொண்டு இந்த ஜமாபந்தியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பேசி சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.